எலும்பு ரோஸ்ட் ஆட்டுக்கறி. தேவையான பொருட்கள்: எலும்பு 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, கருவேப்பிலை சிறிதளவு, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பேஸ்ட் 25 கிராம், பூண்டு 2, ரீஃபைண்ட் ஆயில் 100 கிராம், கறிமசால் 1 டீஸ்பூன். செய்முறை: வாங்கி வைக்கப்பட்டுள்ள எலும்புவை குக்கரில் போட்டு நன்றாக வேக வைக்கவும். வேக வைக்கப்பட்ட எலும்பை கீழே இறக்கி வைத்துவிட்டு வாணலியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி பேஸ்ட், மிளகாய்த்தூள், மிளகு தூள், கறி மசால் பவுடர் எல்லாவற்றையும் வதக்கவும். வதக்கிய பிறகு வேக வைக்கப்பட்டுள்ள எலும்புவை கொட்டி நன்றாக கிளறவும். ஒரு 5 நிமிடம் கிளறிய பிறகு இறக்கி வைக்கவும். நம்மளுக்கு தேவையான எலும்பு ரோஸ்ட் ரெடி.